ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்பாஸ் சீசன் டூவோட 4வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. 4வது நாளோட 2வது ப்ரோமோ கூட வந்துருச்சுங்க. முதல் ப்ரோமோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நித்யா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மகத்தை பற்றி ஏதோ குறை சொல்கிற மாதிரி இருக்கிறனாலையும், பாலாஜி ஏதோ உருன்றிருக்கிறதும், அதனால் மும்தாஜ் வந்து இரிட்டேட் ஆகி காலையிலே ஆரம்பிக்காதீங்க போதும்னு சொல்லி சொல்கிறதையும் பார்த்தோம் நம்ம. இப்போ திடீர்னு இப்போ அடுத்த ப்ரோமோவில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சென்ட்ராயனும் மும்தாஜும் சேர்ந்து வந்து கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா பாட்டுக்கு ஆடுறாங்க. சென்ட்ராயன் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு ஹேர் ஸ்டைலாம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து குதிக்கிறாரு, நான் மும்தாஜ் கூடயே ஆடிட்டேன் அப்படின்ட்டு அவர் உண்மையிலே இன்னசென்ட்டாக வெகுளியாக குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ளீஸ் கோ ஃப்ரம் ஹியர் இங்கே எது போயிடுன்னு சொல்லிட்டு மும்தாஜ் ஆடுறாங்க. ஆனால் யாரை பார்த்து ஆடுறாங்கிறத நம்ம காமிக்கல. அவங்க அழுத உடனே வந்து எல்லாரும் வந்து வந்து ரியாஸ்கானோட பையன் ஷரிக் வந்து அவர் கட்டி பிடிச்சி சரி பண்ணிட்டு இருக்காரு. கட்டி பிடிச்சி சரி பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இந்த பக்கம் வந்து சென்ட்ராயன் பாவமாக பார்க்குறாரு. வந்து மகத் இங்கே ஏன்டா அப்படி பண்ணுற, இங்கேருந்து போயிடு, வெளில போடா அப்படின்னு கத்துறாங்க. அது யாரை பார்த்து கத்துறாரு, ஒருவேளை சென்ட்ராயனை பார்த்து தான் கத்துறாரா, கத்துனாலும் வந்து ஒருவேளை வந்து நெகிழ்ச்சியில் ரொம்ப நாள் கழித்து வந்து நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ்லாம் இருந்திருக்காங்கிறதுக்காக வாழறாங்களா, இல்லை உண்மையிலே ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி சென்ட்ராயன் எப்பயும் வந்து இன்னசென்ட்டாக ஏதாச்சும் வாய் விட்டுருவார், வாய் விட்டதில் அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்தான் பார்க்கணும். எது எப்படியோ வந்து விஜய் டிவிக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து விறுவிறுப்பாக வந்து என்னதாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப காட்டுற திருப்பங்கள் மாதிரி ஏகப்பட்டது வந்துருச்சு. உங்களுக்கு என்ன தோணுது, எதனால் மும்தாஜ் அடறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து சென்ட்ராயன் வந்து அவர் வந்து எப்பயும் ஒரு வெகுளிதான, அது உங்கள் மனசில் அதே தான் தோணுதா, இல்லை வந்து அவர் வெகுளிலாம் இல்லைன்னு தோணுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் பற்றிய அப்டேட்ஸ்க்கும் ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.